மௌன விரதம் மேற்கொண்டிருந்த அந்த சமீகர்கிட்ட வந்து இந்த அரசன் பரீட்சித்து மான் ஒன்று இந்த பக்கமாக போச்சான்னு கேட்டான். கேட்ட உடனேயே அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் பார்க்கலன்னெல்லாம் எதுவும் சொல்லலை, அவர் மௌன விரதம், அவர் தவம் பண்ணிகிட்டு இருந்தார். உடனே ஏ பார்த்தீங்களான்னு மறுபடியும் கேட்டான், அவர் பதில் சொல்லலை. மூணாவது தடவை இந்த வழியால் மான் போச்சா, நான் பரீட்சித்து மகாராஜா இந்த தேசத்தினுடைய அரசன் உங்களிடத்திலே கேட்குறேன்னா, அவர் ஒன்றுமே பதில் சொல்லலை. உடனே என்ன பண்ணா, ஒரு மகாராஜா வந்து கேட்குறேன், காவி உடை அணிந்த பரதேசி நீனே, உனக்கு மகாராஜா கிட்ட இவ்வளவு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் அவமானப்படுத்துகிறேன்னு பக்கத்தில் கிடந்த செத்து போன ஒரு பாம்பை எடுத்து அவரோட கழுத்தில் மாலை மாதிரி போட்டு அவர் அவமானப்படுத்திட்டு போயிடுறான். அவர் அதை பற்றியும் கவலைப்படலை, அந்த செத்து போன பாம்போடையே அவர் வந்து தவம் பண்ணிகிட்ருக்கார். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அந்த முனிவரோட மகன் சிருங்கின்னு பேர், அவன் வர்றான். வந்த உடனே செத்து போன பாம்போட அப்போ உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்குறான். கழுத்தில் இருக்குது. அப்பா இந்த கொடுமையை செஞ்சது யாருன்னு கேட்டான். உடனே அதுக்கு அவர் பதில் சொல்லலை, ஏன்னா மௌன விரதம். உடனே தன்னோட ஞான திருஷ்டியால் என்ன நடந்ததுன்னு சிருங்கி யோசித்து பார்த்தா என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவருடைய மௌன விரதம் கொஞ்சம் நேரத்தில் கலையுது. கலைஞ்ச உடனே அவன் சொல்கிறான், அப்பா உங்களை அவமானப்படுத்தினவனை நான் சும்மா விட மாட்டேன். எப்போ ஒரு முனிவன் அப்படின்னு தெரியாமல், மௌன விரதம் இருக்கிறது தெரியாமல், முனிவனை அரசன் மதிக்கணும்னு தெரியாமல் உங்களோட கழுத்தில் பாம்பை கொண்டு வந்து போட்டு உங்களை அவமானப்படுத்தினானோ, அவன் இன்னையிலேருந்து 7 நாட்களுக்குள்ள பாம்புகளின் அரசன் தட்சகன் என்பவனால் தீண்டப்பட்டு அவன் இறந்து போய்விடுவான், அவனுக்கு நான் இந்த சாபத்தை விதிக்கிறேன்னு சொல்கிறான். உடனே வேண்டாம்ப்பா, அவன் மேலே எதுக்கு நீ சாபம் விடுற, இது சாதாரண நிகழ்ச்சி, அவன் மகாராஜா, நான் மௌன விரதம் இருந்ததை அவனுக்கு தெரியாதுங்கிறாரு. சாபம் விட்டது விட்டது தான். உடனே இவருக்கு பாவம் ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. உடனே ஒரு முனிவரை கூப்பிட்டு, அப்பா நேராக பரீட்சித்து மகாராஜாட்ட போய் விஷயத்தை சொல்லு, இந்த மாதிரி நடந்தெடுத்துன்னு சொல்லுன்னா. நேராக பரீட்சித்து மகாராஜாட்ட வந்து, பரீட்சித்து மகாராஜா இன்னும் 7 நாளில் உங்களுக்கு பாம்பு கடிச்சு நீங்கள் இறக்கணும்னு மகரிஷியோட பையன் சிருங்கி வந்து உங்களுக்கு சாபம் கொடுத்துருக்கான், இந்த சாபம் பழிச்சிடும், நீங்கள் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அவர் இருக்க சொன்னாருன்னா, நேராக அலறி அடிச்சுட்டு முனிவர்கிட்ட வந்தான், தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்தான். தப்புன்னு உணர்ந்தால் கூட சாபத்தை திருப்பி வாங்கி கொள்ள முடியாது, எப்படியாவது உன்னை காப்பாற்றிக்கப்பான்னு சொன்னார். உடனே பரீட்சித்து மகாராஜா என்ன பண்ணான், தண்ணீருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்துல ஒரு மாளிகை கட்டினான். ஒரு பெரிய கோபுரத்தை எழுப்புனா கோபுரத்தினுடைய உச்சியில், ஒரு கம்பத்தை எழுப்புனா கம்பத்தினுடைய உச்சியில் ஒரு பெரிய மாளிகையை கட்டினான். அந்த மாளிகையில் இவன் ஓய்வெடுக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணிக்கிட்டான். ஓய்வெடுக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொண்ட இந்த பரீட்சித்து மகாராஜா, நம்மளை எப்படி இந்த இடத்துல வந்து பாம்பு தீண்டிவிடும் அதை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த பரீட்சித்து மகாராஜா உட்காந்துருந்தான். இந்த பரீட்சித்து மகாராஜாவை எப்படியாவது கடித்து விடுவதுன்னு தட்சகன் வேகமாக வந்துகிட்டு இருக்கான். வேகமாக தட்சகன் வருகின்ற பொழுது இந்த செய்தி உலகம் முழுக்க பரவுது, தட்சகன் என்கின்ற பாம்பு பரீட்சித்து மகாராஜாவை கடிப்பதற்காக வருகிறதுங்கிற செய்தி பரவுது. அப்போ காஷ்யபர்னு ஒரு முனிவர் இருந்தார். நம்ம சாதாரணமாக கேள்விப்படுகிற காஷ்யப முனிவருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் ஒரு சாதாரண முனிவர், காஷ்யபர். கொஞ்சம் ரொம்ப ஏழை, பணம் தேவைப்படுது. இவர்கிட்ட ஒரு கலை இருக்கிறது. என்ன கலைனா, எப்படிப்பட்ட கொடிய விஷமுள்ள பாம்பு கடித்தாலும் அதுலேருந்து ஒரு மனிதனை காப்பாற்றி விடக்கூடிய சக்தி இவற்ற இருக்கு. அதனால் அந்த காசிவர் என்ன பண்ணுறாரு, தட்சகன் பரீட்சித்துவ கடித்த உடனேயே நாம் போய் அவனை காப்பாற்றி அவனிடத்திலே இருந்து பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் பெற்று என் குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள். தட்சகனும் இந்த முனிவரும் சந்திக்கிறார்கள். காசியவருங்கிற முனிவரும் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே தட்சகன் கேட்டான், நீங்கள் யார்? நான் காசியவன். நீ யார்? நான் தான் தட்சகன். ஓ, நீ தான் பரீட்சித்து மகாராஜாவை கடிக்க போறியா? ஆமாம், கடிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். நீ பரீட்சித்து மகாராஜாவை கடிக்கணும், கடித்து அவர் உடம்பில் விஷம் ஏறணும், உடனடியாக அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் போகிறேன், அதன் மூலமாக நான் பணக்காரனாகி விடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இந்த பாம்புகளுக்கெல்லாம் அரசனாகிய தட்சகன் சொன்னால், என்னுடைய விஷத்துக்கு மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது, நான் கடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அடுத்த கணம் அவனுக்கு மரணம் நிச்சயம். ஏன்னா பாம்புகளுக்கெல்லாம் அரசன் என் உடம்பில் அவ்வளவு விஷம் ஏறி இருக்கும்,
நான் பரீட்சித்துவ லேசா தீண்டினா போதும் அவன் செத்து போயிடுவான், அவனை நீ காப்பாத்துவேன்னு சொல்ற எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஏ நீ எப்படி வேணாலும் கடி, உன் உடம்பில இருக்கிற அவ்வளவு விஷத்தையும் அவன் மேல செலுத்து, அவனை நான் காப்பாத்துறேங்கிற அப்படியா இவனுக்கு ஆச்சரியம். சரி இங்க சோதனை பண்ணி பார்த்துருவோம். சரி சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்ன உடனே பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த மரத்துல போய் இந்த தட்சகன் அப்படிங்கிற பாம்பு தன்னுடைய பற்களை லேசாக பதித்து தன்னுடைய விஷத்தை கக்குகிறது. கக்குன உடனேயே இந்த ஆலமரம் அப்படியே எரிந்து கீழே விழுந்துருச்சு. நஞ்சு பாய்ந்து அப்படியே எரிஞ்சு கீழே விழுவுது. எரிஞ்சு கீழே விழுந்து சாம்பலாக போய்விட்டது. இந்த சாம்பலாக அந்த ஆலமரம் போன பிறகு இந்த முனிவர் அங்கேருந்து வந்தார். காசியவர் அந்த ஆலமரத்திற்கு எதிரே அமர்ந்து கொண்டு சில மந்திரங்களை சொல்லி நீரை தெளித்தார். சாம்பல்லாம் ஒன்று சேர்ந்தது, அதுலேருந்து இலைகள் ஒன்று ரெண்டு துளிர்த்துது. அந்த இலைகள் அப்படியே பெருசாக மாறிச்சு. இலைகள் கிளைகளாக மாறியது, கிளைகள் தண்டாக மாறியது, விழுதாக மாறியது. ஒரு மிகப்பெரிய ஆலமரம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுச்சு. அங்கே பார்த்தோன்னா தட்சகனுக்கு ஆச்சரியம். என்னுடைய விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்காங்கிறத நான் முத முதல்ல பார்த்தேன். உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் பரீட்சித்து மகாராஜாவை காப்பாத்தினா உங்களுக்கு எவ்வளவு செல்வம் கிடைக்குமோ அவ்வளவு செல்வத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். தயவு செய்து நீங்கள் ஏன் வழியில் குறிக்கிடாதீங்க. பரீட்சித்து மகாராஜாவுக்கு விதி முடிந்து விட்டது. பாம்பு கடித்து சாகணுங்கிறது அவன் விதி. அந்த ஊழ்வினையை நீங்கள் தடுக்க வேண்டாம். சிலப்பதிகாரம் ரொம்ப அழகாக சொல்லும், ஊழ்வினையை தடுக்க முடியாதுன்னு. ஊழில் பெருவழி யாவுல அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லுவார். விதியை ஒன்றுமே பண்ண முடியாது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும் அப்படின்னு மிக அழகாக சிலப்பதிகாரம் சொல்லும். அவனுக்கு ஊழ்வினை, அவனுக்கு விதி முடிந்து விட்டதை அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதன். அது மட்டுமில்ல, இன்னொரு வார்த்தையும் தட்சகன் சொல்லுவான். அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, விதி முடிஞ்ச பிறகு நீ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுற, ஒருவேளை விதி முடிஞ்சதுனால உன்னுடைய முயற்சி பலிக்காமல் போயிடுச்சின்னு வச்சுக்க, அரசனை காப்பாத்தாம விட்டேங்கிற கெட்ட பேர் உனக்கு வந்துடும். அப்புறம் ஒன்னே எவனும் மதிக்க மாட்டான். பாம்புகள் கடிச்சா காப்பாற்றக்கூடிய முனிவன் உனக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்டுவிடும். அதனால கொஞ்சம் பார்த்து கேட்டான். உடனே இவர் பார்த்தாரு, அங்கே போனால் என்ன செல்வம் கிடைக்குமோ அதை இவன் தரங்கிறான். பரீட்சித்து மகாராஜா இருந்தா நமக்கு என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன? அவன் இருந்தாலும் நமக்கு பணம், அவன் செத்தாலும் நமக்கு பணம். அதனால நீ கொடுக்குற செல்வத்தை நான் வாங்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு இந்த காசி வருங்கிற மகரிஷி தட்சகன்ட்ட அவன் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு வந்த வழியை திரும்பி போயிடுறார். இது நியாயமா நியாயம் இல்லையான்னு விவாதமெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா, மனிதனுடைய இயல்பான மகாபாரதம் அப்படியே சொல்லும், நியாயமோ நியாயம் இல்லையோ அது அப்படியே சொல்லும். அதனால தான் அது சரித்திரம், அது உண்மையாகவே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம், ஒரு ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை குறைகளை அப்படியே சொல்லக்கூடிய காப்பியம் மகாபாரதம். இவருக்கு செல்வம் கிடைச்ச உடனேயே இந்த பிராமணன் வந்து திருப்தி அடைஞ்சு போய் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இது எதை சொல்லுகிறது அப்படின்னாக்கா, விதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை யாராலையும் தடுக்க முடியாது. விதியை மீறி ஒருத்தனை காப்பாற்ற முடியும்னா பகவானுடைய அருளாலத்தான் முடியும். இவனுக்கு விதி முடிந்து விட்டது, இவனை காப்பாற்றுவதற்காக வந்த காசியவனும் பாதியில் போயிடுறான். 6 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆன உடனே இவனுக்கு ஒன்றும் நடக்கலை. 7வது நாளும் வந்துருச்சு. இந்த 7வது நாளில் என்ன நடந்ததுன்னா, இந்த பாம்புகள் கூட்டமெல்லாம் சேர்ந்து, நாகர்கள் இவா எல்லாரும் சேர்ந்து மகரிஷிகள் வேடத்தில் மகரிஷிகளாக உருவெடுத்தான். பாம்புகளை எல்லாம் வெற்றி கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரீட்சித்து மகாராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் பழத்தட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டு பரீட்சித்து மகாராஜாவுக்கு அனுப்பணும்னு அனுப்பிச்சாங்க. உனக்கு ரொம்ப சந்தோஷம், மகரிஷிகளே வாழ்த்துறாங்க, பாம்புகளை வெற்றி கொண்ட மகாராஜாவே அப்படின்னு வாழ்த்துறாங்கன்னு சந்தோஷம். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய போதை எது தெரியுமா, மதுவா மாதுவா மற்ற லாகிரி வஸ்துகளாக இல்லை, புகழ்ச்சியை விட ஒரு மனுஷனுக்கு போதை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒருத்தனை புகழ்ந்துட்டாக்கா அவனுக்கு அதற்கான தகுதி இருக்கிறதோ இல்லையோ வாங்கிடுவான். இந்த இடத்துல எல்லாரும் புகழ்ந்து இந்த பொருட்களை அனுப்பின உடனே இவன்கிட்ட இல்லாத பழமா, இவன் பெரிய மகாராஜா தானே, இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் தானே பொறுத்திருக்கலாம்ல, இந்த 7வது நாள் வந்த பழங்களை எல்லாம் உள்ளே அனுப்பிச்சோம்னா எல்லாம் வந்துடுச்சு. இப்போ சூரியன் அஸ்தமிக்க போகுது, இன்னும் 1 வினாடி தான் இருக்குது. இந்த 1 வினாடி இருக்கிற பொழுது இனிமேல் தட்சகனால் என்ன செய்து விட முடியும், அது வரைக்கும் சாப்பிடலவன்,
மரணத்தினுடைய தேதி குறிக்கப்பட்டு விட்டால் ஒருத்தனுக்கு சாப்பாடு இறங்குவாங்க? நல்ல சரவண பவன் மசால் தோசை வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நாள் குறிக்கப்பட்டு விட்டோன்னு இவன் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை, விஷ்ணுவை நினச்சி விரதத்திலேயே இருந்தான். அதனால் இப்போது சூரியன் மறையப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த கிரகணம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த பசிக்குதே ஒரு டீயாவது குடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணான், ஒரு பழத்தை எடுத்தான். பழத்தை எடுத்து அப்படி வெட்டினான். வெட்டின உடனே உள்ளுக்குள்ளே ஒரு புழு இருந்தது. தட்சகன்கிற பாம்புகள் இனத்து அரசனை எதிர்பார்த்தா இத்தனோண்டு புழு இருக்கேன்னு அந்த புழுவை தள்ளி விட்டான். தள்ளி விட்ட உடனே அந்த புழு தட்சகன் என்கின்ற பாம்பாக மாறியது. மாறி அந்த இடத்திலே அவனை கடித்தது. இவனுடைய விஷம் பூரா அவன் மேலே பாய்ச்சப்பட்ட உடனேயே பரீட்சித்து அலறிக்கொண்டே அந்த இடத்துல உயிரை விட்டு விடுகிறான்.